அதிமுக கட்சியை டிடிவி தினகரன் தலைமை தாங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் அதிரடியாக பேட்டியளித்துள்ளார். அதிமுக கட்சி சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி என இரண்டாக பிரிந்துள்ளது. சசிகலாவிற்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து டிடிவி தினகரனை அதிமுக துணை பொதுச் செயலாளராக சசிகலா நியமித்தார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் டிடிவி தினகரனின் தலைமையை அதிமுகவினர் ஏற்க மாட்டோம் என்று பிரபல செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். சசிகலாவிற்கு நான் என்றும் ஆதரவு தருவதாகவும், ஆனால் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக தலைமையேற்று கட்சியை வழிநடத்துவதை ஏற்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக கட்சியை வழிநடத்தும் தகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தான் இருக்கிறது என்றும் தீபக் கூறியுள்ளார். தீபக்கின் இந்த பேட்டி தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் கார்டன் உள்ளிட்ட 5 சொத்துக்கள் தனக்கும் தீபாவுக்கும் தான் சொந்தம் என்றும் கூறியுள்ளார். டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ் 3 மடங்கு சிறந்தவர் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஜெயலலிதா கட்ட வேண்டிய அபராதமான 100 கோடியை தானே கடன் வாங்கி கட்ட உள்ளதாகவும் தீபக் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.